la. Your dream vacation to Vietnam starts from rupees 39,999 only with GT Holidays, South India's number one travel brand. Taste daily, taste the daily. ஆம்ஸ்ட்ராங் வழக்கில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. 90 நாளில் சார்ஜ்ஷீட் ஒரு வழக்கில் போடணும். அது எத்தா பெரிய வழக்காக இருந்தாலும் சரி, அந்த குறிப்பிட்ட காலத்திற்கு என்னால் குற்றப்பத்திரிகையில் தாக்கல் செய்ய முடியும் அப்படிங்கிறத வந்து திரு அருண் அவர்கள் நிரூபித்து காட்டிய தேதி தான் நேற்று 3/10/2024. ஆர்காடு சுரேஷுக்கும் ஆம்ஸ்ட்ராங் குரூப்புக்கும் பகைமை அல்லது இடைவெளியை உருவாக்குனது தென்னரசுடைய கொலை. யாரெல்லாம் வந்து ஆம்ஸ்ட்ராங்க்கு மிக நெருங்கிய உறவினர்களோ அவரை ஒருத்தரை போட்டுட்டதுனால அதுக்கு பழி சேர்க்க வேண்டிய கட்டாயத்தில் ஆற்காடு சுரேஷ் வந்து பட்டினப்பாக்கத்தில் கொலை செய்யப்படுறாரு. நாகேந்திரனை மெயினாக வந்து A1 ஆக்குனதுக்கு என்ன காரணம்? எஸ், வடசென்னையில் வந்து நாகேந்திரன் வந்து வடசனுடைய மிகப்பெரிய அசைக்க முடியாத தாதாவாக உணரப்படுகின்ற எல்லாருக்கும் பாஸ். முதல் முறையாக நாகேந்திரனுக்கும் ஆம்ஸ்ட்ராங்க்கும் நடந்த உரையாடலை ரெக்கார்ட் பண்ணி இந்தந்த டேட்டில் நீங்கள் ரெண்டு பேரும் பேசுனீங்க, இத்தனை நிமிஷம் பேசியிருக்கீங்க, நீங்கள் என்னென்ன பேசுனீங்களாம் ரெக்கார்டாயிருக்கு, நீங்களே சொல்லிடுங்க அப்படின்னு வந்து ரொம்ப திறம்பட விசாரித்து அஸ்வத்தாமன் வந்து சம்போசனத்தில் இத்தனை தடவை பேசியிருக்கானே, என்ன பேசுனான், என்ன காரணம், இந்த A1லேருந்து A3க்குள்ளேயே வந்து எல்லா முடிச்சுகளுமே வந்து அவிழ்ந்து விட்டது. நாகேந்திரனுக்கு இந்த கொலையை நம்ம ஏன் செய்யணுங்கிற மோட்டிவேஷன் அஸ்வத்தாமன் மூலமா வருது. அதனாலதான் அஸ்வத்தாமன் ஏத்ரியா சேர்க்க போறாரு. அஸ்வத்தாமனுக்கு எப்படி வருது மோட்டிவேஷன் ஆம்ஸ்ட்ராங்கை நம்ம கொல்லணும் அப்படின்ட்டு? இல்லை, அஸ்வத்தாமனுக்கும் ஆம்ஸ்ட்ராங் தானே நிலப்பிரச்சனை ஏற்படுது. அஸ்வத்தாமன் வடசென்னைக்கு தலைவர் ஆகணும் அப்படின்னா அங்கே இடையூறாக இருக்கிறது ஆம்ஸ்ட்ராங் மட்டும்தானே. இது நீங்க அரசியல் கொலை அப்படின்னு இதை வந்து நீங்க டிஃபைன் பண்ணுவீங்களா? இது அரசியல் கொலை அல்ல. வடசென்னைக்கு யார் அப்படிங்கிற கொலை, அதை தாண்டி பேசணும் அப்படின்னா நிழல் உலகத்துக்கு யார். சம்பவ சேந்தில் வந்து 20 ஆண்டுகளாக வந்து எத்தனையோ கொலைகளையும் கொள்ளைகளையும் பயங்கர ஆயுதங்களையும் வந்து கையாண்ட போதிலும் காவல்துறையுடைய கண்களில் வந்து படாமலே வந்து தன்னை வந்து தற்காத்து கொள்கின்ற அளவிற்கு அவர் வந்து பயணம் செஞ்சிருக்காரு. சம்பவ சேந்தில் என்கின்ற ஒரு பயங்கரவாதியை வந்து இந்த வழக்கு வந்து படம் பிடித்து வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறது. சம்பவ சேந்தில் வந்து தான் வந்து வடசென்னைக்கு வரணும்னு நினைக்கிறாரு. ஒரு எல்லையை தாண்டி போனால் ஆம்ஸ்ட்ராங்கு பெரிய ஆளாக வந்திருக்காரு, அவரை கேட்டு தான் பண்ணணுங்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அஸ்வத்தாமன் ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறாரு, அங்கேயும் வந்து ஆம்ஸ்ட்ராங் குறுக்க வராருன்னு சொல்கிறாங்க. அப்போ ஆம்ஸ்ட்ராங் இவ்வளோ பெரிய ஆளாக ஆகிட்டாரா? சும்மா வந்து போய் முடிஞ்சு இவங்க ரெண்டு பேருக்கு மட்டும்தான் ஆம்ஸ்ட்ராங் குறுக்கலாம் இருந்திருப்பாரா சார்? வேறு யாருக்கும் இல்லைன்னு உங்களால் சொல்ல முடியும். பொன்னைப்பாளுக்கு இருந்திருக்காரு. இப்போ தலைமுறை குற்றவாளியாக ஒரு சம்பவ செந்தில் இவரை வந்து எப்போ பிடிப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். சம்பவ செந்தில் கூடிய விரைவில் கைது செய்யப்படுவார் அப்படின்னு திரு அருண் அவர்கள் சொல்லியிருக்கிறார். அதையே நானும் சொல்கிறேன். துப்பாக்கி சட்டம் எதுவும் கேட்காது இல்லையா? ஆதன் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் முன்னாள் காவல்துறை அதிகாரி ராஜேந்திர ராஜா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் வினோத். தலைநகர் சென்னையை உலுக்கிய ஆம்ஸ்ட்ராங்குடைய படுகொலை பற்றி நம்ம நிறைய பேசியிருக்கிறோம். இப்போ வந்து 5000 பக்கம் கொண்ட ஒரு குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. நான் போன இன்டர்வியூல கிட்ட கேட்ட மாதிரி, என்ன சார் இவ்வளோ பேர் அரெஸ்ட் பண்ணுறாங்க, யார் A1 யார் A2 யார் A3 தெரியலையே சார் என்னும்படி, இப்போ வந்து யார் A1 யார் A2 யார் A3 அப்படிங்கிறது வந்து சார்ஜ் ஷீட்டில் போட்டுட்டாங்க. இப்போ இந்த சார்ஜ் ஷீட்டில் நாம் கவனிக்க வேண்டிய தகவல் என்ன? குறிப்பாக இவ்வளோ நாள் இந்த வழக்கை பற்றி பேசியிருக்கிறோம், நம்ம கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான தகவல்கள் என்னென்ன சார்? வினோத், சார்ஜ்ஷீட் போட்டாச்சு அப்படின்னா ஆம்ஸ்ட்ராங் வழக்கில் குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது அப்படிங்கிறது தான் தலைப்பு. ஆனால் அந்த தலைப்பே வந்து பார்த்திங்கன்னா தலையங்கமாக மாறி இருக்கு. தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பத்திரிகைகளிலும் வந்து தலையங்கமாக எழுதியிருக்காங்க. நேற்றிலிருந்து நேற்றுக்கு வந்து 3/10/2024 அத்தனை ஊடகங்களும் வந்து செய்தியாக வந்து முக்கிய செய்தியாக எடுத்துக்கொண்ட தலைப்பு அப்படின்னு பார்த்தா ஆம்ஸ்ட்ராங் வழக்கில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது அப்படிங்கிறது தான். உலகத்தில் இப்போ தமிழ்நாட்டில் எத்தனையோ கொலை வழக்குகள் நடந்தது, அதில் வந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யும்போது அது வெளியே தெரியாது, அல்லது பேசு பொருளாக இருந்தாலும் ஒரு மாவட்டத்தில் இருக்கும், மாநிலம் முழுவதும். ஏனென்றால் ஆம்ஸ்ட்ராங் கொலை செய்யப்பட்ட அந்த ஜூலை 5ஆம் தேதி இருக்குது பார்த்தீங்களா,
அந்த அஞ்சாம் தேதி அன்று ஊடகம் காத்தினை. ஏன்னா அந்த தேசிய கட்சியுடைய மாநில தலைவரை, இது வந்து தலைப்பு எப்படின்னா, ஒரு தேசிய கட்சியுடைய மாநில தலைவரை வந்து பட்டப்பகலில் அவருடைய இருப்பிடத்திலே வந்து கூலிப்படையை வைத்து கொலை பண்ண முடியுமா அப்படிங்கிறது. ஒரு கூலிப்படை கொலையை வந்து இதுவரை சரியாக விசாரிக்கவில்லை. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, ஆஜர்படுத்தப்பட்ட குற்றவாளிகள் வந்து திட்டம் போட்டவர்கள் எப்போவுமே கைது செய்யப்படுவதில்லை. தொடர்ந்து கொலை நடப்பதற்கும் இந்த சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்கும் இதுவே காரணமாக இருக்கிறது. கொலை நகரம் ஆகிறதா தமிழகம் அப்படின்லாம் வந்து தமிழ்நாட்டை பற்றி மிகவும் வந்து சட்டம் ஒழுங்கை பற்றி மிகவும் வந்து தரம் தாழ்ந்து விமர்சிக்கக்கூடிய சூழ்நிலை. திரு எல் முருகன், வானதி சீனிவாசன், தினகரன், வைகோபால்சாமி, திருமாவளவன், பன்னீர்செல்வம், திரு அண்ணாமலை, தமிழிசை சவுந்தரராஜன், அப்புறம் திருப்பதி நாராயணன் போன்ற அத்தனை பேருமே கூலிப்படைகளின் தலைநகரமாகிறதா சென்னை அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்கார். ஸோ ஒரு மிகப்பெரிய, அதாவது தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர், உள்துறையை தனது பொறுப்பில் வைத்திருக்கிற முதலமைச்சர், காவல்துறை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிற முதலமைச்சர் அப்படிங்கிற முறையில் முதலமைச்சரே வந்து இதற்கு நேரடியாக பதில் சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தியது. முதலமைச்சர் நீண்ட நெடு காலமாக பலரை நம்பி 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 அவர் வந்து நம்பினவங்களாம் அவங்களுக்கு கை கொடுக்கவில்லை. என்னங்க, ரத்தோடு போட்டு வச்சுருக்கோம், அவர் நம்மகிட்ட நல்லா பழகிறாரு, அவர் நமக்கு நம்மளை மேனேஜ் பண்ண மாட்டாரா, இவரை போட்டு வச்சுருக்கோம், இவர் மேனேஜ் பண்ண மாட்டாரா, இவர் நல்ல பழக்கமானவர்கள் மேனேஜ் பண்ணுவாங்களா, திறமையானவர்கள் மேனேஜ் பண்ணுவாங்களா அப்படிங்கிறதெல்லாம் வந்து முடிவெடுக்க வேண்டிய சூழ்நிலையை முதல்வருக்கு ஏற்படுத்திய ஒரு வழக்கு. கூலிப்படை கலாச்சாரம் தொடர்ந்து கொண்டே இருந்தால் வந்து தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு இல்லை என்கின்ற ஒரு நிலையை ஒரு ஏற்படுத்திவிடும். எனவே இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று முடிவெடுக்க வேண்டிய ஒரு காரணம். அதனால் பழைய அதிகாரிகளை வைத்து முடிக்க முடியுமா அல்லது முடியாதா அப்படிங்கிற போது திரு சந்தீப்ராயநாத்தூர் அவர்கள் வந்து எதிரிகளை வந்து 6 பேர் கைது செஞ்சுட்டான். இப்போ பொன்னைபாலு அண்ட் கோ அப்படின்னு 6 பேர் வந்து சரண்டர் ஆகிறாங்க. ஏனென்றால் ஆற்காடு சுரேஷை கொலை செய்ததற்கு பழி தீர்ப்பதற்காகவே இந்த கொலை, அது 1ஆம் ஆண்டு நினைவு நாளுக்குள்ளே வந்து ஒரு பதில், இதுக்கு வந்து ஒரு எதிரியை வந்து தீர்த்து கட்டி சமர்ப்பிக்க வேண்டும், அண்ணனுடைய சமாதியில் சமர்ப்பிக்கணும் அப்படின்னு. இப்படியெல்லாம் வந்து காரணங்கள் சொல்லப்பட்டது வந்து ஏற்புடையதாக வந்து தமிழக ஊடகங்களுக்கும் தமிழக தலைவர்களுக்கும் மற்ற தலைவர்களுக்கும், மாயாவதி வரை, அமித்ஷா அவர்கள் வரை வந்து அமித்ஷாவுடைய காதுகளுக்கெல்லாம் எடுத்து செல்லப்பட்ட ஒரு செய்தி. அப்பேற்பட்ட வரலாற்று சிறப்புமிக்க ஒரு குற்றப்பத்திரிக்கை குறிப்பிட்ட காலத்தில், என்னென்னா ஜூலை 5 பார்த்திங்கன்னா, அதில் வந்து ஜூலை 25, ஆகஸ்டில் 30, செப்டம்பரில் 30, கரெக்டாக வந்து நேற்றுக்கு வந்து 3/10/2024, அதோட எத்தனை நாள் ஆகுதுன்னா 88 நாள். ஒரு வழக்கில் வந்து இவ்வளோ பெரிய வழக்கில், எனக்கு தமிழ்நாட்டில் ஏதாவது காவல்துறை வரலாற்றுலேயும் கூட திரு அருண் அவர்களுடைய விசாரணையுடைய திறமையை வந்து நிரூபித்திருக்கிறது அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது. ஏன்னா 90 நாளில் சார்ஜ்ஷீட் ஒரு வழக்கில் போடணும், அது எத்தா பெரிய வழக்காக இருந்தாலும் சரி, 30 பேர் குற்றவாளி வெளிநாடுகளுக்கு தப்பி போனோம், வெளிமாநிலங்களுக்கெலாம் போயிருந்தாலும் சரி, அந்த குறிப்பிட்ட காலத்திற்கு என்னால் குற்றப்பத்திரிக்கையில் தாக்கல் செய்ய முடியும் அப்படிங்கிறத வந்து திரு அருண் அவர்கள் நிரூபித்து காட்டிய தேதி தான் நேற்று 3/10/2024 வந்து. இதில் வந்து 88வது 90 நாளுக்கு முன்னாடியே நான் சார்ஜ்ஷீட் போட்டுட்டேன் அப்படின்னு வந்து தன்னை நிரூபிச்சிருக்காரு. இதில் இப்போது நீங்கள் அந்த சார்ஜ்ஷீட் போடுறது பற்றி சொன்னீங்க, சார்ஜ்ஷீட்டுக்குள்ளே இருக்க விஷயங்கள் குறிப்பாக நீங்களே சொன்ன மாதிரி ஆற்காடு சுரேஷ் தான் வந்து மெயினாக இதில் வந்து பழி வாங்கிறதுக்காக வந்து செய்தார், அவங்க தம்பி வந்து செஞ்சாங்க அப்படிங்கிற அந்த தியரி தான் ஆரம்ப கட்ட நாட்களில் எல்லா ஊடகங்களையும் விவாதிக்கப்படுது, நீங்களே சொன்ன மாதிரி. ஆனால் இப்போது A1 நாகேந்திரன் வந்து வந்திருக்கிறார். நாகேந்திரன் ஏற்கனவே சிறையில் இருக்கக்கூடிய ஒரு கைதியாகவும் இருக்கிறார், அவருடைய மகன் தான் A3 இருக்கிறார். நாகேந்திரனை மெயினாக வந்து A1 ஆக்குனதுக்கு என்ன காரணம்? எஸ், இதுதான் இந்த வழக்கினுடைய பயணத்தை வந்து ரொம்ப ஷார்ட்டாக வந்து ஒரு கேள்வி கேட்டீங்க. இந்த வழக்கு வந்து பொன்னைபாலு வடசென்னையில் வந்து நாகேந்திரன் வந்து வடசனுடைய மிகப்பெரிய அசைக்க முடியாத தாதாவாக உணரப்படுகின்ற எல்லாருக்கும் பாஸ் இங்கே யார் வந்து வேலை பார்த்தாலும், இப்போ ஆற்காடு சுரேஷ் வந்து புளியந்தோப்பு பகுதியில் இருந்தாலும், பெரம்பூர் பகுதியில் ஆம்சாங் இருந்தாலும், காக்காத்தோப்பு பாலாஜி வந்து இங்கே காக்காத்தோப்பு பகுதியில் இருந்தாலும், வடசன் அதுக்கு வடக்கே வந்து
பன்னாரப்பேட்டை பகுதியில் வந்து ஹரிஹரனும் சம்போ செந்திலும் ஆக்ட் பண்ணாலும் இவங்க எல்லாருமே வந்து ஒரே ஒரு பூமியை வந்து சூரிய குடும்பம் எட்டும் சுற்றி வர்றது மாதிரி யாராக இருந்தாலும் அப்ரூவல் வந்து கொடுக்கறது வந்து நாகேந்திரன் தான். நாகேந்திரனுடைய விருப்பத்துக்கு ஏற்ப தான் அது நடக்கணும் அப்படின்னு தான் வந்து அவருக்கு கீழே தான் எல்லோரும் இயங்கிட்டு இருந்திருக்காங்க அப்படிங்கிறதையும் படப்பிடித்து காட்டியிருக்கிறது. சம்போ செந்தில் வந்து 20 ஆண்டுகளாக வந்து எத்தனையோ கொள்ளைகளையும் பயங்கர ஆயுதங்களையும் வந்து கையாண்ட போதிலும் காவல்துறையுடைய கண்களில் வந்து படாமலே வந்து தன்னை வந்து தற்காத்து கொள்கின்ற அளவிற்கு அவர் வந்து பயணம் செஞ்சிருக்காரு. சம்போ செந்தில் என்கின்ற ஒரு பயங்கரவாதியை வந்து இந்த வழக்கு வந்து படம் பிடித்து வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறது. இந்த கட்டியில் வந்து இந்த வழக்கில் வந்து அவரை வந்து A2 அப்படின்னு காட்டுறாங்க. A2 அப்படி இவன் தான் குற்றவாளி அப்படி A2. A1 நாகேந்திரன் வந்து வேலூர் சிறையில், A2 வந்து வெளிநாட்டில். இந்த வழக்கில் குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. A3 தான் கைது செய்யப்பட்டிருக்காங்க. A3 குண்டர் சட்டத்தில். இது காரணம் பார்த்திங்கன்னா அடிப்படையாக வட சென்னையை யார் ஆளுமைக்குள் வைத்திருப்பது. அதில் சின்ன சின்ன போட்டிகள் வருகிற பொழுது ஆம்ஸ்ட்ராங் வந்து தேசிய கட்சியுடைய மாநில தலைவருங்கிற அடிஷனல் குவாலிஃபிகேஷனோட தான் வந்து அந்த ஏரியாவை கையில் வச்சுருந்தாலும் வந்து அவர் வந்து எந்த கட்சியும் சார்பில்லாமல் வந்து அவரே வந்து அங்கே கவுன்சிலராக நின்று இண்டிவிஜுவல் மெஜாரிட்டியில் ஜெயிச்சு வர்றாரு அப்படிங்கிறது அவருடைய வளர்ச்சி. அந்த வளர்ச்சியும் கட்சியும் சேர்ந்ததுக்கப்புறம் இவர் எங்கே முழுமையாக வந்து வட சென்னையை கைப்பற்றி விடுவாரோ அப்படிங்கிற ஒரு இது வந்து அப்போ அவர் கூடவே பயணம் பண்ணுறதா இருந்தாலும் அவருடைய அந்த மாவட்ட செயலாளர் அமைப்பு செயலாளர் பதவியெல்லாம் வந்து இவங்களெல்லாம் வந்து உள்ளே போகணும் அப்படிங்கிற போது தென் என்கின்ற தென்னரசுக்கு அந்த பதவி கொடுக்குறது. அந்த பதவி கொடுத்தோடனே வந்து அதில் அதிருப்தியாளர்களாக இருந்தால் தென்ன என்கிற தென்னரசை வந்து ரெட்ஹில்ஸில் கொண்டு போயிட்டு தென்ன என்கிற தென்னரசை வந்து இதே சி சிங் ராஜா குரூப் தான் வந்து கொலை பண்ணுறாங்க. தென்னரசு கொலைக்கு தான் வந்து இது பகிரங்கமாக வந்து பகைமையை உருவாக்கியது. ஆற்காடு சுரேஷுக்கும் குரூப்புக்கும் ஆம்ஸ்ட்ராங் குரூப்புக்கும் ஆற்காடு சுரேஷுக்கும் ஆம்ஸ்ட்ராங் குரூப்புக்கும் பகைமை அல்லது இடைவெளியை உருவாக்குனது தென்னரசுடைய கொலை. ஸோ தென்னரசு வந்து ஒரு ஆம்ஸ்ட்ராங்குடைய வலதுகரம், சரவணனுடைய பாம் சரவணனுடைய அண்ணன், என்ன ஒட்டக்கன் ஜெயபாவுடைய உறவினர். இப்படி இவங்க யாரெல்லாம் வந்து ஆம்ஸ்ட்ராங்க்கு மிக நெருங்கிய உறவினர்களோ அவரை ஒருத்தரை போட்டுட்டதுனால அதுக்கு பதில் பழி சேர்க்க வேண்டிய கட்டாயத்தில் ஆம்ஸ்ட்ராங்கை ஆற்காடு சுரேஷ் வந்து பட்டினப்பாக்கத்தில் கொலை செய்யப்படுறாரு. ஸோ ஆற்காடு ஃபஸ்ட்டு பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தா ஆற்காடு சுரேஷ் தான் வந்து தென்னரசை வந்து முடிக்கிறார். பதவி கிடைக்கல அல்லது நான் வந்து ஒரு அசைக்க முடியாத ஆளுமையாக இருக்க வேண்டிய இடத்துல அவர் வந்திருக்கிறாரு அப்படிங்கிறது தான் போட்டி. ஸோ இந்த போட்டியை வந்து கம்ப்ளீட்டாக அந்த தேதியிலேருந்து ஸ்டடி பண்ணிட்டே வர வேண்டியதாக இருக்குது. ஸ்டடி பண்ணால் அப்போ ஆற்காடு சுரேஷ் வந்து முதல் பகை. அப்போ ஆற்காடு சுரேஷ் முதல் பகைனா ஆற்காடு சுரேஷுக்கு தம்பி ஆற்காடு சுரேஷ் வந்து வெட்டி கொலை செய்யப்பட்டோன்னே பகை வந்து 3-4 மாறுது. இப்போ பொன்னைபாலு வந்துடுறாரு ஆற்காடு சுரேஷுடைய முதல் மனைவி வந்துடுறாரு, ஆற்காடு சுரேஷுடைய ஆசை காதலி வந்துடுறாங்க. அப்புறம் தன்னுடைய கணவனை ஏற்கனவே கொலை செய்வதற்கு ஆட்களை அனுப்பியிருக்கிறார் அப்படின்னு நினச்ச பொற்கொடி தென்சென்னையிலேருந்து வந்திருக்காங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்து குட்டி குட்டி பகைவர்களாக வந்து நீண்ட நாட்களாக காத்திருக்கிறார்கள். ஸோ இவங்க எல்லாருமே ஆர்கனைஸ் பண்ணுறது நாகேந்திரன். இதுக்கு வந்து இவங்க ஒரு பொன்னைபாலுவால் ஆம்ஸ்ட்ராங்கை அடிக்க முடியாது அப்படின்னு சந்தர்ப்பத்தை எதிர்பார்த்துட்டுருக்கிறாரு. அப்போ பொற்கொடியால் அடிக்க முடியாது. இவர் யார் அஞ்சலையோட டீம் வச்சு அடிக்க முடியாது. ஏன்னா அஞ்சலிக்கு மிகப்பெரிய புகைப்படமாக இருந்தவர் வந்து ஆற்காடு சுரேஷ். ஆற்காடு சுரேஷ் இல்லாத சூழ்நிலையில் சி சிங் ராஜாவை வந்து நேரடியாக வந்து களத்தில் இறக்குற அளவுக்கு அவங்களுக்கு கெப்பாசிட்டி இல்லை. அவங்க டிஸ்கஷனில் இருக்காங்க. சி சிங் ராஜாவுடைய துணையை கேட்டுட்டு அவங்க டிஸ்கஷனில் இருக்காங்க. ஆக சி சிங் ராஜா வந்து தாம்பரத்தை சேர்ந்தவர்களால் இங்கே வந்து ஒரு பெருசாக வந்து ஆம்ஸ்ட்ராங்க்கு எதிராக ஆர்கனைஸ் பண்ண முடியல. ஆனால் வந்து பகை உணர்வு இருக்குது. இப்படி வந்து பல்வேறு பகை உணர்வுகள் இருக்கிற பொழுது தான் வந்து அந்த ஸ்ரீபெரும்புதூர் பக்கத்தில் இருக்கிற அந்த ஒரு நிலப்பிரச்சனையில் அஸ்வத்தாமனுக்கும் ஆம்ஸ்ட்ராங்க்கும் ஒரு கான்ட்ரவர்சி வருது. அஸ்வத்தாமனுக்கும் ஆம்ஸ்ட்ராங்க்கும் இப்போ அந்த நிலத்தை வந்து கையில் வைத்திருந்தவர் புறம்போக்கு நிலத்தை வந்து தன் வசப்படுத்தி கொண்டு அதுக்கு வந்து ப்ராப்பர்ட்டி டேக்ஸு
அதில் வந்து கரண்ட் டேக்ஸு வாட்டர் டேக்ஸுன்னு கட்டி 20 வருஷத்துக்கு மேலே நம்மளே வச்சுருந்ததுனால அது என்னுடைய நிலம் ஆகிவிட்டது என்றெல்லாம் கருதி அதுக்கு டாக்குமெண்ட் எல்லாம் ரெடி பண்ணிட்டார். அப்போ அவருடைய இடத்த, ஏன்னா இது அவருக்கு தெரியும், அது வந்து அரசு நிலம், இதை வந்து நம்ம வந்து கை வச்சுருந்தா கடைசி வரைக்கும் பட்டா வாங்க முடியாது. இந்த சூழ்நிலையில் ஆஸ் இட் இஸ் அப்படியே கை மாற்றினா பல கோடி ரூபாய் வரும் அப்படின்னு அவர் திட்டம் போடுறார். அந்த திட்டத்துக்கு, அந்த திட்டம் யாருக்கு புரியுது? நிழல் உள்ளதாதா நாகேந்திரனுக்கு புரியுது, நாகேந்திரனுடைய மகன் அஸ்மந்தாவனுக்கும் புரியுது. டேய், நீ வந்து நிலத்தை எங்கேயோ இருந்து வந்து அங்கேயும் தூத்துக்குடி வருது, தூத்துக்குடி வந்து சீனுக்கு வந்துடுது. ஸோ நீ எங்கேயோ இருந்து இங்கே வந்து நிலத்தை வந்து, இவ்வளோ நிலத்தை வந்து கவர்மெண்ட் நிலத்தை வந்து வளைச்சி போட்டு உன்னுடைய நிலம் என்று நீங்கள் விற்று பெரிய பணத்தை எடுக்க போகிற, எனக்கு இவ்வளோ கமிஷன் கொடுத்தா தான் நீங்கள் வந்து இதை விற்க விடுவேன், இல்லைன்னா நான் வந்து டேக் ஓவர் பண்ணுவேன் அப்படின்னு அஸ்வத்தாமன் வந்து கேட்குறார். ஸோ அந்த சூழ்நிலையில் உதவியை நாடி வந்து அந்த பொன் பண்டு என்ன செய்கிறாரு, ஆம்ஸ்ட்ராங்கிட்ட போயிட்டு, இது என்னுடைய நிலங்க 25 வருஷமாக வச்சுருக்கேன், என் நிலத்தும் நான் விற்கணும்னு அவங்க வந்து கமிஷன் கேட்குறாங்க. ஸோ அங்கே தான் வந்து ஏத்ரி அஸ்வத்தாமனுக்கு, அஸ்வத்தாமன் வந்து ஒரு பகை வருது, இந்த பகை வந்து அஸ்வத்தாமன்கிட்ட மோதிட்டாரு, அப்பா கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறாரு, நாகேந்திரன்கிட்ட டிஸ்கஸ் பண்ணுறாரு அப்படிங்கிறது வந்து அந்த பகையாளிகள் அத்தனை பேருக்கும் தெரியுது. ஒரு ஒருத்தராக வந்து ஆர்கனைஸ் ஆகிறாங்க. என்னங்க ஆம்ஸ்ட்ராங் என்னங்க, அவர் வச்சு தான் சட்டமா, நம்மளாம் பிஸ்னஸ் பண்ணக்கூடாதா, எதோ இருந்தாலும் அவர்கிட்ட தான் செய்யணுமா, அப்போ அப்பா என்ன வருது அப்படின்னு சரி அசம்பிளி இருக்காங்க. இது வந்து 6 மாதத்துக்கு முன்பு, இது நடந்து கிட்டத்தட்ட 8 மாதத்துக்கு முன்பு நடந்துருக்குது. அப்போ இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு முடிவு எடுத்தது 6 மாதத்துக்கு முன்பு அப்படிங்கிறதையும் வந்து இன்றைக்கி அருண் அவர்கள் குற்றப்பத்திரிக்கையில் கொண்டு வந்து சாராம்சத்தை சேர்த்துருக்காரு. இதில் ஆருத்ரா கோல்டு அப்படின்னு ஒன்று இருக்குமா, அரசியலில் அந்த நபர் இருக்குமா அப்படின்லாம் கேட்டுருந்தாங்களே, அதுக்கெல்லாம் சேர்த்து இந்த சார்ஜீட் வழியாக வந்து இல்லை இதுதான் அப்படின்னு ஒரு அடையாளத்தை காமிச்சிட்டாங்க. ஸோ இந்த நீரோட்டம் தான் வந்து இந்த கொலைக்கு காரணம் அப்படின்னு ஒரு ஒரு சமுதாயத்தில் கடந்த 3 மாதங்களாக தொடர்ந்து எழும்பிய பல்வேறு கேள்விகளுக்கு விடையாக இருப்பது தான் இந்த குற்றப்பத்திரிகை. இல்லை, ஆனால் அது ஒரு சின்ன சந்தேகம் என்னென்னா, இப்போ A1 A2 A3 எல்லாருமே போட்டிருக்காங்கன்னு பார்க்குறோம். நாகேந்திரன் வந்து அவர் ஒரு மிகப்பெரிய புள்ளியாக இருக்கிறார், மகனோட ஒரு பிரச்சனை வருது, அப்போது நாகேந்திரனுக்கும் இவங்களுக்கும் பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிட்டு ஆம்ஸ்ட்ராங்களுக்கு எதிரானவங்கெல்லாம் நாகேந்திரன் இந்த ஒரு கொடைக்குள்ளே எல்லாமே திரள்றாங்க. ஆனால் அந்த கொடைக்குள்ளே திரள்ற ஆளுங்க எவ்வளோ பேர் நமக்கு அது இன்னும் தெளிவாக தெரிஞ்சு அந்த கொடைக்குள்ளேயா மீண்டும் இந்த இதுதான் ஜனங்க மத்தியில் புரியலையேன்னு என்னென்னலாம் நினைக்கிறாங்களோ அதை நீங்கள் கேள்வியாக கொண்டு வரீங்க. சரிதான். இப்போது எல்லாரும் திரண்டுகிறார்கள், யார் யாரெல்லாம் பகைவர்கள்னு கவுண்ட் பண்ணுன்னு அப்பா சொல்கிறார். அப்போ ஆற்காடு சுரேஷ் வந்து அவருடைய தம்பி பொன்னை பாலு போட்டணும்னு முடிவு பண்ணியிருக்கான். என்னங்க அஞ்சலியும் போட்டணும்னு முடிவு பண்ணியிருக்குது, பொற்கொடி போகலான்னு இருக்குது, ஹரிகரன் ஹெல்ப் பண்ணுறன்னு இருக்கான். இந்த பக்கம் வந்து அருள் திருவள்ளூர் அருள் சதீஷு, அங்கே வந்து ஹரீஷ் அப்படிங்கிற இவங்கக்கிட்ட அருள்கிட்ட ஒரு டீம் இருக்குது, அவங்க வந்து கொண்டு வந்து ஆஜர்படுத்திடுவாங்க, அதோட கேஸை முடிச்சிடலாம். நம்ம வந்து மேற்படி நபர்கள் அந்த வக்கீல் வச்சு அவங்கள நம்ம பெயிலில் எடுத்துடலாம், நீங்கள் வந்து காரியத்தை முடித்து ஆஜர்படுத்துக்கிட்ட நம்ம டீம் இருக்குது அப்படின்லாம் வந்து எடுத்த முடிவு தான் 6 மாதமாக எடுத்த முடிவுகள். இதெல்லாமே வந்து இப்போ வந்து இவர் ஏத்ரி அஸ்வத்தாமன் வந்து காங்கிரஸ் கட்சியில் ஒரு மாநில இளைஞர் அணிக்கு பொறுப்பாளராக இருக்கிற பொழுது தன்னுடைய பேரும் கெட்டக்கூடாது அப்படின்னு முடிவெடுக்கிற போது இந்த ஸ்கெட்சை யார்கிட்ட கொடுக்கறது? நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் வந்துச்சா? இந்த ஸ்கெட்சை, இந்த ப்ராஜெக்டை, இந்த சம்பவத்தை நடத்தி கொடுக்கறதுக்கு யார்கிட்ட கொடுக்கறது? அங்கே தான் இந்த சம்பவம், இந்த சம்பவம் சரியாக நடைபெற வேண்டுமென்றால், வெளியே தெரியாமல் நடைபெற வேண்டுமென்றால், இந்த ஆஜர்படுத்தின குற்றவாளியோட கதை முடிந்து போக வேண்டுமென்றால், வெளி உலகத்துக்கே தெரியாத ஒரு ஆள்கிட்ட கொடுக்கணும் வேண்டுமென்றால், இல்லைங்க அவர் கொடுக்குற கம்யூனிகேஷனே யாருக்கும் தெரியக்கூடாது, அவன் 6 பேர் தான் போய் ஆஜராகணும், இல்லைங்க அவங்கள வந்து இந்த வக்கீல்கள்லாம் பெயில் எடுத்துருவாங்க, யார் பணம் கொடுக்குறாங்க யார் வாங்குறாங்கன்னு தெரியாது, ஆனால் அவங்க பெயிலில் வந்துடுவாங்க அப்படின்லாம் பிளான் பண்ணணும்னா அந்த ஸ்கெட்சை யார் கரெக்டாக கடந்த 20 வருஷமாக முடிச்சுட்டு இருக்கிறாங்க தமிழ்நாட்டிலேயே அப்படிங்கிற போது தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான் யார் சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். சம்போஷன். அப்போ இப்போ நான் சொல்லிட்டு இருக்கிற போதே உங்களுக்கும் புரிஞ்சிருச்சு, ஜனங்களுக்கும் புரிஞ்சிருச்சு, சம்பவங்களை வந்து வெளியே தெரியாமல் ஸ்கெட்ச் போட்டு முடிச்சு கொடுக்குறதுல சம்பவம் ஏன் அவருக்கு அந்த பேர் வந்துச்சு, க
காக்காத்தோப்பு பாலாஜிக்கு எப்படி காக்காத்தோப்பு பாலாஜின்னு பேர் வந்துச்சோ, சீசிங் ராஜாவுக்கு எப்படி சீசிங் ராஜான்னு பேர் வந்துச்சோ, அதுபோல் செந்திலுக்கு எப்படி எப்படி சம்பவம் செந்தில்னு வந்துச்சு. நேற்றுக்கெல்லாம் பாருங்கள், ஆரம்பத்தில் வந்து சம்பவ செந்தில் எழுதின பத்திரிகையெல்லாம் நேற்றுக்கு சம்பவம் செந்திலிடம் அப்படின்னு தெளிவாக வந்து பத்திரிகைகள் குறிப்பிடுகிறது. தமிழ்நாடு முழுவதுமே எல்லா பத்திரிகைக்காரங்களுக்கும் சம்பவம் செய்ததில் அவர் திறமையாளர் அப்படிங்கிறத வந்து தெளிவாக தெரிஞ்சிட்டாங்களோ அப்படின்னு நேற்று பத்திரிகை பார்த்து வந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன்னு வைங்களேன். ஆக சம்பவத்தை வந்து இவ்வளவு கச்சிதமாக முடிப்பார் என்றதுனால அஸ்வத்தாமனும் நாகேந்திரனும் வந்து இந்த டீமுக்கெல்லாம் சேர்ந்து தலைமை ஏற்றுக்கொண்டு அந்த பணத்தையெல்லாம் ஆர்கனைஸ் பண்ணி அவர்கிட்ட கொடுத்து நீங்கள் இதை எக்ஸிக்யூட் பண்ணுங்கள் அப்படிங்கும் போது அவரால் பணியமர்த்தப்பட்டவர்கள் தான் இவர்கள் மற்ற 28 பேரும். ஆனால் இந்த சம்பவ செந்தில் வந்து யாரால் பணியமர்த்தப்பட்டார்னா நாகேந்திரனால் பணியமர்த்தார். அதனால தான் அவர் A1. ஓகே, A1 அப்படின்னா என்ன? A1 என்றால் என்னன்னா இந்த சம்பவத்தை நடத்திடலான்னு முடிவெடுத்தது யாரு அப்படின்னா அது வந்து நாகேந்திரன். A1 அப்படின்னா சம்பவத்தை நடத்திடலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வந்துட்டார். அது கீழே தான் 28 பேர் எக்ஸிக்யூட் பண்ணுறாரு, 30 பேர். அந்த 30 பேரத்தில் 2 பேர் தலைமறைவு, 28 பேர் கைது, ஒருத்தர் என்கவுண்டர், மீதி 2 பேர் அன்னைக்கு வேறு வழக்குகள் என்கவுண்டர். ஆனால் ஆம்ஸ்டாங்கு கொலைக்கு பிறகு 3 என்கவுண்டர், அதில் ஒரு என்கவுண்டர் திருமலை மட்டும் இங்கே, திருவேங்கடம் மட்டும் வந்து இந்த வழக்குக்கான விசாரணையில் என்கவுண்டர், சந்தேகப்படுவதாக சொன்னவர்கள் வேறு வழக்குக்காக என்கவுண்டர். ஆக 3. அப்போ இந்த சம்பவ செந்திலை பணியமர்த்தினது யார் அப்படின்னா திரு நாகேந்திரன் அப்படிங்கிறத மக்கள் வந்து இந்த விசாரணை ஆணையம் அல்லது விசாரணை அதிகாரிகள் அருண் அவருடைய தலைமையில் சீரிய முறையில் விசாரித்து ஆயிரக்கணக்கான கேள்விகளுக்கு இல்லை இதுதான் பதில் அப்படிங்கிறத வந்து புரிய வச்சுருக்காங்க அப்படிங்கிற வழக்கு தான் இந்த கூலிப்படைக்கு விடை கண்ட ஒரு வழக்கு. தமிழக வரலாற்றிலே வந்து இதுவரைக்குமே வந்து கடந்த 2-3 ஆண்டுகளில் 50 கூலிப்படை கொலைகள் நடந்திருக்கிறது. 50 ஏன் சொல்கிறேன் அப்படிங்கிறத நம்ம ரிவ்யூ பண்ணணும், அது முதல்வருடைய கவனத்துக்கு போகணும், அதுக்கு பின்னாடி வருவோம். இந்த 50 வழக்குகளில் எத்தனை பேர் வந்து A1 கண்டுபிடிச்சாங்க? இப்போ இந்த இடத்துல கேட்க வேண்டிய கேள்வி, A1 கண்டுபிடிக்காமல் A3 A4 A5 வந்து அல்லது ஆஜர்படுத்தினே A1 A10 போட்டு வழக்குகளை முடித்திருக்காங்களா இல்லையாங்கிறத வந்து தமிழக முதல்வர், உள்துறை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிற தமிழக முதல்வரும், டைரக்டர் ஜெனரல் போலீஸ், ADGP லாண்டர், கமிஷனர், இவங்க 5 பேரும் சேர்ந்து இதை கண்டிப்பாக ரிவ்யூ பண்ணி ஆகணும். இல்லை, இதில் இன்னொரு சின்ன சந்தேகம் இருக்குது, பார்க்குற மக்களுக்கும் இந்த சந்தேகம் வரும், இந்த சார்ஜ் ஷீட் சம்மந்தமானது. இல்லை, A1 A2 A3 இந்த 3 பேரில் A1 அப்படின்னு நீங்கள் குற்றம் சாட்டப்படக்கூடிய நபர், அவர் ஏற்கனவே கைதியாக இருக்கிறார், ஏற்கனவே சிறையில் இருக்கிறார். ஆமாம், இது வந்து கிட்டத்தட்ட அதாவது நீங்கள் ஒரு சார்ஜ் ஷீட் போட்டது, அது அருணுடைய கிரேட்னஸ் எல்லாமே சொன்னீங்க, ஆனால் சிறைத்துறையும் வந்து காவல்துறையோட ஒரு பிரிவாக இருக்குது அப்படிங்கிற போது அதே சிறையில் உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு நபர் இவ்வளோ பெரிய கொலையை வந்து செய்திருக்கிறார் அப்படின்னா அப்போ சிறை எப்படி இருக்குன்னு மீண்டும் ஒரு கேள்வி அங்கே எழுத தொடங்கி இருக்குல்ல சார். ஆமாம், அதாவது இந்த டிவியில் பார்த்தீங்கன்னா தமிழக வரலாற்றில் முதல் முறையாக அப்படின்னு சொல்லுவாங்க, தமிழக வரலாற்றிலே முதல் முறையாக திரைக்கு வரும் படம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது மாதிரி தமிழக வரலாற்றிலேயே வந்து ஒரு வேலூர் மத்திய சிறைச்சாலையில் சிறப்பு பாதுகாப்பு பிரிவில் வந்து பாதுகாத்து வரப்பட்ட ஒரு குற்றவாளி தனக்கு கொடுத்திருக்கிற தொடர்புகளின் வாயிலாக இவ்வளோ பெரிய திட்டத்தை அரங்கேற்றி முடித்தது மட்டும் அல்லாமல் இவ்வளோ பெரிய ஆணவ கூலிப்படையினுடைய தலைவனாக இருந்து A1 சார்ஜிட் போடப்பட்டதும் இந்த வழக்கு தான். இதில் வந்து அலிபி கிரியேட் பண்ணிடுவாங்க. அலிபின்னா, சார் நான் ஜெயிலில் இருந்தேன் சார், வெளியில் நடந்த குளத்துக்கு நான் எப்படி பொறுப்பாக முடியும் அப்படி தான் வந்து எல்லா விசாரணை அதிகாரியுமே வந்து அவரை விட்டுருவாங்க. முதல் முறையாக நாகேந்திரனுக்கும் ஆம்ஸ்டாங்க்கும் நடந்த உரையாடலை ரெக்கார்ட் பண்ணி இந்தந்த டேட்டில் நீங்கள் 2 பேரும் பேசுனீங்க, இத்தனை நிமிஷம் பேசியிருக்கீங்க, நீங்கள் என்னென்ன பேசுனீங்களாம் ரெக்கார்டாயிருக்கு, நீங்களே சொல்லிடுங்க அப்படின்னு வந்து ரொம்ப திறம்பட விசாரித்து இந்த திட்டத்தை நான் தான் தீட்டினேன் அப்படிங்கிறத வந்து அவர் யாராட்ட தெரியும். இதனால்
இவன் முடிக்கும் என்று ஆய்ந்து அதனை அவன் கண் விடல் அப்படின்னு யோசித்து சம்போ செந்தில்கிட்டையும் வந்து பொன்னைப்பாடுகிட்டையும் இவங்ககிட்டையும் நீங்கள் விட்டீர்களா? இல்லைங்க, யாரெல்லாம் பொறுப்பு? சம்போ செந்தில்கிட்ட ஏன் கொடுக்கப்பட்டது? நீங்கள் வந்து அஸ்வத்தாமன் வந்து சம்போ செந்தில் இத்தனை தடவை பேசியிருக்கானே, என்ன பேசுகிறான், என்ன காரணம்? இந்த A1லேருந்து A3க்குள்ளேயே வந்து எல்லா முடிச்சுகளுமே வந்து அவிழ்ந்து விட்டது. இல்லை, ஆனால் வழக்கறிஞர்கள் தரப்பில் வந்து அவங்க முன்வைக்கும் போது அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஏற்கனவே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இந்த A1ஆக இருக்கக்கூடிய நாகேந்தன் ஏற்கனவே சிறையில் இருக்கிறதால தி ஹைலி சான்ஸ் விட்னஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஏற்கனவே குற்றவாளியாக இருக்கக்கூடிய சிறையில் இருக்கக்கூடிய ஒரு நபரை நீங்கள் வேற ஒரு வழக்கில் முதல் குற்றவாளி ஆக்குறீங்க. அப்போது ஏற்கனவே அவர் போலீஸ் கஸ்டடியில் தான் இருக்காரு, அதாவது போலீஸுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிறாரு, ஜெயிலில் இருக்கிறாரு அப்படிங்கிற போது அவரை நீங்கள் வந்து ஒரு வழக்கில் சிக்க வைக்கிறீங்களா அப்படின்னு ஒரு கேள்வி அவர் தரப்புலேருந்து வழக்கறிஞர் எழுப்பக்கூடும். இப்போ வந்து 5000 பேப்பரில் வந்து குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணியிருக்காங்களா இல்லையா? அதில் நான் வந்து இந்த வழக்கினுடைய விசாரணையப்பவே வந்து ஆரம்பத்திலேயே வந்து போலீஸ்க்கு நம்ம சொன்னது என்ன, போலீஸ் எப்படி செய்யணும் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லியிருக்கோம். அப்படி தான் செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறது உண்மைதான். ஏன் இது வந்து 5000 பக்கத்துக்கு நீட்டமாச்சு அப்படின்னா, ஒவ்வொரு குற்றவாளிகிட்டையும் வந்து 10 பக்கம் ஸ்டேட்மெண்ட் எடுத்திருக்காங்க, மறுபடியும் கஸ்டடி எடுக்கிறாங்க, ஃபர்தர் ஸ்டேட்மெண்ட் எடுக்கிறாங்க, இன்னும் 3வது முறை கஸ்டடி எடுக்கிறாங்க, 2வது முறை கஸ்டடி எடுக்காங்க, மறுபடியும் ஸ்டேட்மெண்ட் எடுக்கிறாங்க. ஸோ ஒவ்வொருத்தருக்குமே வந்து 30 பக்கம் 25 பக்கம் 30 பக்கம் வந்து ஸ்டேட்மெண்ட் எடுக்கிற பொழுது யாராரிடமிருந்து உத்தரவு வந்தது, யாராரிடமிருந்தும் பணம் வந்தது, நீங்கள் ஜெயிலுக்கு போங்க, நாங்கள் பார்த்துக்குறோம், பெயில் எடுக்கிறதெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம், செலவுக்கான பணமெல்லாம் நாங்கள் பார்த்துக்குறோம், உங்கள் குடும்பத்துக்கான செலவுக்கெல்லாம் நாங்களே கொடுத்துட்றோம் அப்படின்னு உறுதியளித்தது யார் அப்படிங்கிறதெல்லாம் வந்து சார்ஜீட்டில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் போலீஸ் வாக்குமூலம் வந்து நீதிமன்றத்தில் வந்து ராக் சாலிட்னு சொல்ல முடியாது இல்லையா? ஒரு மேஜிஸ்ட்ரேட் கிட்ட வந்து ஒரு குற்றவாளி சொல்கிறதோ, அதே மாதிரி வந்து ஈடி அதிகாரிகிட்ட சொல்கிறதோ, அதுக்கான டிஃப்ரென்ஸும் போலீஸை சொல்கிறதும் வேறு மாதிரி இருக்கும் இல்லையா? போலீஸை சொல்கிறது வேறு மாதிரி இருக்கும் இல்லையா? சேலஞ்சே பண்ண முடியாது. நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க மிஸ்டர் வினோத், நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க இந்த வழக்கு கன்விக்ஷன் ஆகுது அப்படிங்கிறது நான் சொல்கிறேன் உறுதியாக சொல்கிறேன். ஏன்னா த ரெக்கவரி ஆஃப் த ஃபேக்ட், உங்களுக்கு இந்த 27 ஆக்ட் இருக்கு, 27 எவிடன்ஸ் ஆக்ட் இருக்கு பார்த்தீங்களா, இதில் ரொம்ப கேர்ஃபுல்லாக வந்து இந்த சார்ஜிட் வந்து இந்த விசாரணை வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ட்ராவல் ஆயிருக்கு. 27 இந்தியன் எவிடன்ஸ் ஆக்டில் வந்து ஒவ்வொரு குற்றவாளியுடைய ஆக்ட் இருக்கு பார்த்திங்களா, அவருடைய செயல்பாடுகள் செயல்கள், யாருடைய உத்தரவின் பேரில் எதற்காக இதை செய்தேன், எவ்வளவு கூலி பெற்றுக்கொண்டேன், எந்த வகையில் பெற்றுக்கொண்டேன், அந்த பணத்தை நான் யார்கிட்ட கொடுத்தேன், நான் பயன்படுத்தின ஆயுதங்களை யார்கிட்ட வாங்கின, எப்படி வெட்டினேன், எப்படி கொடுத்தேன் அப்படிங்கிறதான் எல்லாமே வந்து ப்ராப்பராக வந்து சார்ட் போட்டு விளக்கப்பட்டிருக்கிறது. அதிலிருந்து ஒவ்வொருத்தருடைய இன்க்ரீடியன்ட்ஸு இன்டாக்ட்லேருந்து அதிலேருந்து ஒரு ஒருத்தரும் எஸ்கேப் ஆக முடியாது. நேற்று தினம் வந்து முந்தா நாள் இரவு வந்து ஈரான் வந்து இஸ்ரேல் மேலே 180 ஏவுகணைகளை விட்டுச்சு. இது முன்னாடியே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா? நோ எக்ஸ்பீரியன்ஸ். அதுதான் ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸு. அது மாதிரி வழக்குகள் விசாரணையில் வாய்ப்பாடு மாதிரி 1-8, 2-8, 16 அப்படிலாம் இருக்காது. ஒவ்வொரு வழக்குகளையும் ஒரு புது விதமான ஒரு குற்றம் செய்தவன் வெளிநாட்டிலிருந்து கூட பண்ணியிருப்பான். சட்டத்தில் என்ன சொல்லுது அப்படின்னா, ஒருவன் வந்து வெளியூரில் இருந்து கொண்டு அல்லது வெளி மாநிலத்திலிருந்து கொண்டு வெளிநாட்டிலிருந்து கொண்டு இந்தியன் பீனல் கோடில் வந்து சாதாரணமாக வந்து லார்டு மெக்காலே எழுதலை. ஏன்னா இந்தியன் பீனல் கோடை வந்து இப்போ ஆல்டர் பண்ணி எழுதினாலும் அதில் வந்து தேவையான சரத்துகள் சேர்க்கப்பட்டிருக்கிறதே ஒழிய ஒரு குற்றத்தை வந்து உள்ளூரிலிருந்தோ அல்லது வெளியூர்லேருந்தோ வெளி மாநிலத்தில் வெளிநாட்டிலிருந்தோ அவர் வந்து உத்தரவின் பேரில் வந்து ஒரு செய்கை செய்யப்பட்டால் இங்கே செய்யப்பட்ட செய்கை இருக்குது பார்த்தீங்களா, இந்த செய்கையை வந்து என்ன தண்டனையோ அதே தண்டனை அந்த உத்தரவை கொடுத்தவனுக்கும் சாரும் அப்படிங்கிறத சட்டம். இல்லை, ஆனால் இதில் என்னென்ன வழக்கு படிக்காத வக்கீலுங்க, நல்ல அறிவார்ந்த வக்கீலுங்க, இந்த ஒரு 5-6 பேர் இருக்காங்க இல்லையா, அவங்க ஏதாவது சொன்னால் மட்டும் தயவு செஞ்சு கேளுங்க வினோத். இந்த ஒன்றையண்ணா பார்ட்டி வக்கீலெல்லாம் வந்து சும்மா பேட்டி கொடுத்து தெரியுறாங்களா, அவங்ககிட்ட கேட்காதீங்க. இல்லை, A1, A2, A3 இதில் அவருடைய மோட்டிவேஷன், அதாவது குறிப்பாக நாகேந்திரன் இருக்கார் அப்படின்னா அவருடைய இவரை ஏன் கொல்லணும் அப்படிங்கிற அந்த மோட்டிவேஷனுக்கு என்ன காரணம்னு, இதுக்கு காரணம் வந்து ஏன்னா சம்பவ செந்திலுக்கு இதில் மோட்டிவேஷன் வந்து கிடையாது, நாகேந்திரன் சொல்லி தான் செய்கிறாருன்னு சொல்கிறோம்.
அஸ்வத்தாமனுக்கான மோட்டிவேஷன் வந்து ஒரு லேண்ட் டீல்லேருந்து வருது. நாகேந்திரன் வந்து இவரை வந்து கொலை செஞ்சிடணும் அப்படிங்கிற அந்த டைரக்ஷனை, அவருக்கான மோட்டிவேஷன் என்ன? நாகேந்திரன் வந்து 1990 நீங்கள் வந்து நாகேந்திரன் ஹிஸ்டரியை நீங்கள் அது தனியாக நம்ம எடுக்கலாம்னு பார்த்தோம், நீங்கள் இப்போவே வந்து சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கிட்டீங்க. 1990 வந்து ஒரு பாக்ஸராக ஆரம்பிக்கிறார். பெல்லரபி விஜி அப்படிங்கிறவங்களோடு சேர்ந்து மூவேந்தர் அப்படின்னு வந்து உருவாகிறாங்க. வியாசர்பாடியில் நம்ம மண்ணின் மைந்தர்கள், நம்ம தாண்டா வந்து இந்த ஏரியாவுக்கு தலைவர், நம்மளை பேர் யாருமே இந்த ஏரியாவில் வரக்கூடாதுன்னு முடிவு எடுத்தது 1990. அப்போ வெள்ளரவி, விஜி, நாகேந்திரன், நாகு என்கின்ற நாகேந்திரன், இவங்க மூணு பேர் தான். இவர் வந்து பண்ணிகிட்டே இருக்கிற பொழுது வட சென்னையை அவங்க கைக்குள்ளே வச்சுருக்காங்க. வட சென்னைக்குள்ளே யாரும் நம்மளை மீறி வரக்கூடாது அப்படிங்கிறத நாகேந்திரனுடைய திட்டம். அதில் வந்து எதிர்பாராத விதமாக இந்த செம்மரம் குரூப்பு உடைய செம்மரம் குரூப்பாலேயே பண்ண முடியல. இதில் முதல் முதல்ல வந்து வெளியிலிருந்து பர்மாவிலிருந்து வந்தவர் தான், அவருடைய பெயர் வந்து சுப்பையா. ஃபஸ்ட்டு வந்து 1990 வந்து சுப்பையா அப்படின்னு ஒருத்தர் வந்து வெளியூர்லேருந்து பர்மாவிலேருந்து வந்து இங்கே வந்து பழைய இரும்பு கடை ஆரம்பித்து, உங்களுக்கு போட்டியாக அல்லது உங்களை மீறி உங்களுடைய உத்தரவுக்கு அந்த பக்கம் நான் பிஸ்னஸ் பண்ணுவேன் அப்படின்னு தலையெடுக்கிறாரு. அவர் வந்து வெட்டி கொள்கிறாங்க. வெட்டி கொலை செஞ்சிட்டோம்னு நினச்சிட்டு போட்டுட்டு போனதுக்கப்புறம் அவர் ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் சேர்க்குறாங்க. ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலில் ஐசியூவில் உயிர் பொழைச்சிட்டாரு அப்படிங்கிற செய்தியும் உங்களுக்கு வருது. இதெல்லாம் பீதி காலனி, பக்தவச்சலம் காலனி, அன்னை சிவகாமி நகர், இந்த பாலிடிக்ஸ். அது எம்கேபி நகருக்குள்ளே இருக்குது அந்த பாலிடிக்ஸ். எம்கேபி நகர் வியாசர்பாடி போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே இருக்குது. அங்கே போனவங்களுக்கு தான் இது புரியும். நான் அங்கேருந்து ஸ்டடி பண்ணதுனால தான் என்னால் இது பேச முடியுது, மற்றவங்களால் பேச முடியாது. கிரைம் செல்வராஜை தவிர வேறு யாரும் இது பேச முடியாது. நான் பேசணும், இந்த கிரைம் செல்வராஜ் பேசணும், நாங்கள் ரெண்டு பேரும் பேசினாதான் அது இது இல்லை. சில பேர் எங்களுக்கு எங்களுக்கு குருவாக இருந்த ஹெட் கான்ஸ்டபிள் சில பேர் இருக்காங்க, அவங்களால தான் இந்த விஷயம்லாம் சொல்ல முடியும். ஸோ ஆக இந்த அவரை வந்து அவர் அவர் சுப்பையா சுப்பையா வந்து ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலுக்குள்ளே இவர் திரும்பி வரவே கூடாதுன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்கிற ஐசியூலேயே போய் உள்ளே வந்து மர்டர் பண்ணிட்டு வருது ரவி அண்ட் விஜி அண்ட் கோ, நாகேந்திரன் கோ. ஸோ அப்போ வட சென்னை அவங்க கையில் தான் இருக்கணும் அப்படிங்கிறது தான் திட்டம். அதன் பிறகு பார்த்திங்கன்னா வெள்ளரவி அசைக்க முடியாத தலைவராக வர்றாரு. இவங்களை கூட வந்து ரெட் ஹில்ஸ் பகுதியில் இருக்கிற நடராஜன் கோ, பார்த்திபன் கோ, அவன் வந்து என்னடா இது நம்ம குரூப்பெல்லாம் வந்து இவ்வளோ தூரம் வந்துட்டுருக்குறோம், இவரை விடமா நம்மளை வந்து வளர விடமாட்டிக்கிறாரு அப்படின்னு வெள்ளரவியை முடிச்சிடணும், நாகேந்திரனை முடிச்சிடணும், விஜயை முடிக்கணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய திட்டம். எஸ், இது ரெண்டுக்கு நடுவில் பல்வேறு சம்பவங்கள், உயிர் பலி, பல உயிர் பலிகள் நடந்து கொண்டே இருக்கிறது. அதுக்கு முடிவு கட்டுறதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா வெள்ளரவியே வந்து வெள்ளரவியுடைய என்கவுண்டர் அப்படின்னு சொல்கிறீங்கள, வெள்ளரவியும் என்கவுண்டர் பண்ணப்பட்டார் அப்படிங்கிறது தான் உண்மை. ஆனால் என்ன காரணத்துக்காக என்கவுண்டர் பண்ணப்பட்டார்ன்னு எல்லாருக்கும் தெரியாது. மண்ணின் மைந்தன் அப்படின்னு அவன் இருக்கிறான், அவனுடைய கண்ட்ரோல்லிருந்து இந்த இடத்த நம்ம டேக் ஓவர் பண்ணணும் அப்படின்னு நினச்ச குரூப் பண்ணினது தான் அவங்க. அவங்களாலேயும் மறுபடியும் இருக்க முடியல, ஏன்னா அவங்கள வளர விடலை. அதுக்கு வந்து அடுத்த தலைமுறை தலைவராக வந்து வந்தவர் தான் சேரா என்கின்ற சே ராஜேந்திரன். என்ன சே ராஜேந்திரன் வந்து என்ன சொல்கிறாரு, சுப்பையா போயிட்டாரு, சுப்பையாவுடைய சகர்கள் போயிட்டாங்க, வெள்ளரவியும் நாங்கள் முடிச்சிட்டோம், இனிமேல் நாங்கள் தலை தூக்குறோம் அப்படின்னு சொன்னாங்க. திருமதி சோனியாஜி அவர்கள் பெரும்பான்மையோடு ஜெயிச்ச பிறகு கூட பிரதமராக முடியவில்லை என்ற சூழ்நிலையை உருவானது ஒரு காலத்தில். அது மாதிரி சேராவால் படசென்னைக்கு தலைவராக நீ வந்துடலாம், ஆனால் நீ சிதறி விடுவாய் அப்படின்னு தகவல்கள் தெரிஞ்சிருச்சு. சேரா வந்து மனம் திருந்தி வேண்டாண்டா, இல்லைங்க கமலஹாசன் சொன்னபடி படிப்பு புத்தகம் பேனாவை எடுத்து போயிடலாண்டான்னு சொல்லிட்டு பட்டையை போட்டுட்டு அவன் மதுரைக்கு போனதுனால அது அப்படியே அடங்கி வந்துச்சு. இப்போவும் இருக்காரு, இருக்காரு. சேரா அப்படிங்கிறவன் வந்து சே ராஜேந்திரனாக மாறிட்டான். அவன் போய் அங்கே வரிச்சூர் செல்வம், நான் வந்து மாறிட்டேன்னு பட்டையை போடுறாரு, ஆனால் அவரால் இருக்க முடியல. மறுபடியும் போய் நம்மளும் வந்து சம்பவம் செய்தல் மாதிரி வந்து ஆஜர்படுத்தப்பட்ட குற்றவாளி வழியாக பண்ணிடலான்னு நினச்சி ஃபெயிலியர் ஆகி உள்ளே போயிட்டார். ஸோ இவங்களாலெல்லாம் வந்து அந்த ஏரியா நம்மளதுன்னு முடிவு பண்ணவங்க மறுபடியும் வந்து அவன் தலை தூக்குறானா இவன் தலை தூக்குறானா. அதுக்கப்புறம் இவருக்கு வந்து மிகப்பெரிய நண்பர் இருக்கார், யார், நாகேந்திரனுக்கு. நாகேந்திரன் வந்து ஜெயிலுக்கு போனார். ஸ்டான்லி சண்முகம் அப்படிங்கிறவரை கொலை பண்ணிவிட்டு, ஸ்டான்லி சண்முகம் கொலை செய்யப்படும் பொழுது அவர் வந்து ஏடிஎம்கேவுடைய வட்ட செயலாளர்,
அவங்க வந்து அப்போயே வந்து கேட்குறாங்க, இந்த வடசென்னையில் வந்து பட்டப்பகலில் என்னுடைய ஒன் ஆஃப் த தளபதி ஸ்டான்லி சண்முகத்தை வந்து பட்டப்பகலில் கொண்டிருக்காங்க, சட்டம் ஒழுங்கு கேலிக்கூத்தா போயிடுச்சா அப்படின்னு ஜெயலலிதா வந்து வியாசர்பாடிக்கே வந்து இளவுக்கு போன அவளை சத்தடி சா அதுக்கு இறந்து போனதுக்கு விசாரிக்க போனவங்க அங்கேயே வந்து அறிக்கை விட்டுட்டு வந்த வழக்கு தான் வந்து நாகேந்திரன் ஸ்டான்லி பழம். அப்போ ஜெயலலிதாவே வந்து பார்த்து மிரண்டு போன ஒரு கொலை, ஸ்டான்லி சண்முகோட கொலை, இல்லைங்க பதற வைத்த கொலை, ஜெயலலிதாவே பதற வைத்த ஒரு கொலை, ஸ்டான்லி சண்முகோட கொலை. அதன் பிறகு தான் அவர் உள்ளே போகிறாரு. அதன் பிறகு அவர் பார்த்திங்கன்னா அவர் வந்து 10 ஆண்டு தண்டனை தான் கொடுக்குறாங்க. இதை வந்து அப்பீல் போனால் நம்ம வெளில வந்துடலாம், இந்த ஆஜர்படுத்தப்பட்ட குற்றவாளிகள் மாதிரி நம்ம வக்கீல வச்சு 90 நாளில் பெயில் எடுத்துடலாம், அப்புறம் வெளியில் வந்து எல்லா சாட்சியும் மிரட்டிடலாம், அப்புறமே வந்து அப்பீல் போனால் நம்ம வக்கீல் வந்து ஜட்ஜு பாத்திரன்னு சொல்லிட்டாரு, ஜட்ஜை பார்க்க முடியாது ஆனால் வக்கீல் வந்து ஜட்ஜை பாத்திரன்னு சொல்லிட்டாரு, அப்பீல் போட்டால் வந்து ஹைகோர்ட்டில் நமக்கு தெரிஞ்ச ஜட்ஜ் இருக்காரு முடிச்சு கொடுக்குறேன்னு சொல்லிட்டாருன்னு தெரியாமல் அப்பீல் போயிட்டார். போனால் அது வந்து லைஃபாக மாறிடுச்சு, சுப்ரீம் கோர்ட் போய் லைஃப் ஆகிடுச்சு. ஸோ அதனால தான் வந்து 25 ஆண்டுகளாக வந்து நாகேந்திரன் உள்ளே இருக்கிறாரு அப்படிங்கிறது அவருடைய ஹிஸ்ட்ரி. ஆக இதுக்கு நடுவில் நாகேந்திரனுடைய கண்ட்ரோல் தான் வடசென்னையில் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நாகேந்திரனால் அமர்த்தப்பட்ட, இவருக்கு அப்புறம் வெள்ளை ரவிக்கு பிறகு அமர்த்தப்பட்ட இன்னொரு தளபதி இருக்கார், அந்த தளபதியுடைய பெயர் என்னென்னா ஜெய்சிங். ஜெய்சிங் வந்து கொறுக்கப்பட்ட ரயில்வே குட்செட்டை வந்து அந்த பேசர்பாடி குட்செட்டு, அந்த குட்செட்டில் இருக்கிற மேஸ்திரி பெரிய மேஸ்திரி அவருடைய வசூல் தான் தினைக்குமே 100,000், தினைக்கு 100,000 3 லட்சம் வரைக்கும் வருமானம். இந்த வருமானத்தை வந்து தன்னுடைய குடும்பத்துக்கு பாதி கொடுப்பாருன்னு நம்பி ஒரு உள்ளே போயிட்டு ஜெய்சிங்க்கே ஆதரவு கொடுத்துட்ருக்காரு. ஜெய்சிங் வந்து பணம் கொடுக்கறதுக்கு நிறுத்திடுறாரு, அவனுக்கு ஆயுள் தண்டனை கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, 25 வருஷம் வெளியிலே வரமாட்டான் அப்படின்னு உடனே பணம் கொடுக்கறத ஜெய்சிங் நிறுத்தி துரோகம் பண்ணுறான். ஸோ ஜெய்சிங் கிட்டே போயிட்டு யார் கேட்குறாரு, டே ஏன்டா பணம் கொடுக்கல, நண்பர்கள் தானே, நான் தானே ஏரியா உனக்கு விட்டு கொடுத்தேன், இது என்னுடைய தளபதியாக இருன்னு சொல்கிறேன், நான் வெளியூர் ஆளே விடுறதில்ல. ஜெய்சிங் எங்கேருந்து வர்றாரு, ஜெயில்சிங்கிற பேர்லாம் வந்து மதுரைக்கு அந்த பக்கம்ந்து எக்ஸ்போர்ட் பண்ண பேர் தான் அது, நீ வேற ஆள் இருந்தாலும் உன் கண்ட்ரோலில் நான் வந்து என் ஏரியா விட்டுருக்கேன் அப்படின்னா வந்து உன்னை நான் இப்போ உடன்பிறப்பாக நினைக்கிறேன், நீ பணத்தை செலவுக்கு வீட்டுக்கு கொடு அப்படிங்கிறார். கொடுக்கல. அப்போ நாகேந்திரனுடைய தம்பி போஸ், நாகேந்திரனுடைய தம்பி போஸ் போயிட்டு ஜெய்சிங்கிட்ட கேட்குறாரு, பாதி பணம் எங்களுக்கும் கொடுத்துருங்க, அண்ணன் சொல்லியிருக்காரு கொடுக்க மறுக்கிறாரு. அப்போ போஸ் தான் வந்து ரெப்ரசன்டேட்டிவாக வர்றான், நாகேந்திரன் வெளியில் வரமாட்டார், போஸ் வந்து அவனுக்கு கையாக இருக்கிறான், அவன் குடும்பத்தை ஒருத்தருக்கான், இவனையும் போட்டுட்டா நாகேந்திர சைட்லேருந்து யாரும் வரமாட்டான்னு மிஸ்கால்குலேஷன் பண்ணிடறான் ஜெய்சிங், தப்பு பண்ணிடறான் சினிமாவோட பயங்கரமாக இருக்கிறது, தப்பு பண்ணிடறான். நாகேந்திரன் முடிவு எடுக்கிறாரு, தப்பு பண்ணிட்ட ஜெய்சிங், தப்பு பண்ணிட்ட, என் தம்பியை கை வச்சிட்ட ஆனால் நான் உன்னை மன்னிச்சிட்டேன், என் தம்பியை நீ போட்ட ஆனாலும் நான் வந்து என்ன செய்கிறேன், உன்னை ஒன்றுமே செய்ய வேண்டான்னு நான் சொல்லிட்டேன், நீ நல்லா இருன்னு சொல்லிட்டாரு. ஆனால் ஜெய்சிங் வந்து படுகொலை செய்யப்படுகிறார். அது காரணமும் நாகேந்திரன் தான், அது காரணம் யாருன்னே வந்து முடிவெடுக்கப்படவில்லை. இப்போது ஒரு வழக்கில் முடிவு எடுத்திருக்காங்க, அன்னைக்கு இருந்த அதிகாரியால் முடிவெடுக்கப்பட முடியவில்லை. நாகேந்திரன் உள்ளிருந்து நடத்தப்பட்ட வழக்கு கொலை கொலை சார், ஆனால் அதுதான் ஒரு அடிப்படை கேள்வி. இப்போ என்னன்னா ஜெய்சிங் வந்து கொலை செய்யப்படுகிறது, ஜெய்சிங் கொலைப்பட்டது நாகேந்திரன் குற்றவாளி ஆக்கப்படவில்லை, அதுதான் குற்றவாளி ஆக்கப்படவில்லை. ஆனால் வந்து நாகேந்திரன் தான் இது குற்றம் செஞ்சிருப்பார், ஏன்னா தம்பி நாகேந்திரன் உலகம் என்ன சொல்லுது, நாகேந்திரனுக்கு இந்த கொலைக்கு சம்பந்தம் இல்லைன்னு சொல்லுது, இல்லை இல்லை அதுக்கு ஒரு அடிப்படை முகாந்திரமாவது இருக்கு. ஆனால் இங்கே ஆம்ஸ்ட்ராங் வழக்கில் நம்ம திருப்பி ஆம்ஸ்ட்ராங் வழக்கு வந்தோம் அப்படின்னா அவருடைய வளர்ச்சி இவங்க எல்லா கண்ணியும் உறுத்திருக்கு. ஆம்ஸ்ட்ராங் வந்து வாழ்கிறார், அவளுடைய வளர்ச்சி உங்க எல்லாம் கண்ணி உறுத்திருக்கு. நாகேந்திரனுக்கு இதை வந்து நாகேந்திரனுக்கு இந்த கொலையை நம்ம ஏன் செய்யணுங்கிற மோட்டிவேஷன் அஸ்வத்தாமன் மூலியமா வருது, அதனாலதான் அஸ்வத்தாமன் ஏத்திரியா சேர்க்கப்படுறார். அஸ்வத்தாமனுக்கு எப்படி வருது மோட்டிவேஷன் ஆம்ஸ்ட்ராங் நம்ம கொல்லணும் அப்படின்ட்டு? இல்லை அஸ்வத்தாமனுக்கும் ஆம்ஸ்ட்ராங் தானே நிலப்பிரச்சனை ஏற்படுது. அஸ்வத்தாமன் வடசென்னைக்கு தலைவர் ஆகணும் அப்படின்னா அங்கே இடையூறா இருக்கிறது ஆம்ஸ்ட்ராங் மட்டும் தானே, வடசென்னையில் வடசென்னைக்கு யாருங்கிறது தான் முக்கியம். இப்போ காக்கத்தோப்பு பாலாஜிக்கு என்ன நோக்கம், வடசென்னைக்கு யார் வர்றது, இல்லைங்க ஹரிகரனுடைய ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்கான் வக்கீல் ஹரிசரன், நாங்கள் வந்து பல்வேறு இடங்களில் வசூல் பண்ணுறோம், நானும் சம்பவம் செஞ்சிலும் வக்கீல் சிவா என்னங்க குட்டி போன்ற மொட்டை கிருஷ்ணன் நாங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு வசூலை வந்து வண்ணாரப்பேட்டையிலேருந்து திருவொட்டியூர் வரைக்கும் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம், ஏரியா விட்டு இந்த பக்கம் அப்படியே லைசன் நவுந்தா என்ன செய்யுது ஆம்ஸ்ட்ராங் குரூப் வந்து எங்கள் ஏரியான்னு சொல்கிறாங்க,
படசன் இல்லை, அவங்களுக்கு அவங்க மாரி நாங்கள் எதுவும் பண்ண முடியல, அதனால் எங்களுக்கே ஒரு நோக்கம் இருந்துச்சுன்னு கிருஷ்ணன் ஒத்துக்கிறாரு, வக்கீல் கிருஷ்ணன் ஒத்துக்கிறாரு. நீங்கள் அப்படியே போனீங்கன்னா அப்போ காக்கத்தோப்பு பாலாஜி என்ன சொல்கிறான், ஏன் வந்து தலித் பாலுடைய தம்பியை கொலை பண்ணான் சதீஷை, அவன் வந்து எலிஃபன் கேட் போலீஸ் ஸ்டேஷனுக்குள்ளே வர முடியாது, ஏன்னா அவன் வந்து செவன் வேல்ஸ் போலீஸ் ஸ்டேஷனு அந்த பக்கம் இருக்கிற B2 கொத்தவழ்ச்சாவடி போலீஸ் ஸ்டேஷனும் தான் இருக்க முடியும். அப்படியே நவுந்து வந்தால் மின்ட்டு வரைக்கும் வந்தால் எலிஃபன் கேட் போலீஸ் ஸ்டேஷனில் எல்லை மிதிக்குது, எல்லை வந்து முட்டிக்குது, என்னங்க எல்லை பிரச்சனை ஏற்படுது. எல்லை பிரச்சனைக்காக தான் வந்து தலித் பாலுடைய தம்பியை வந்து, இதுதான் வடசென்னையுடைய வரலாறு. சி, அவனுடைய எல்கையை வந்து விரிவுபடுத்திக்கிறது, அந்த விரிவுபடுத்த வேண்டிய அவசியம் வந்து அப்படின்னா செல்வ பெருந்தகையுடைய ஏரியா ஆஃப் ஆப்ரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிறதுலாம் வந்து பூந்தமல்லியிலேருந்து காஞ்சிபுரம் இருக்கிற ஃபேக்ட்ரியில் தான் அவரை பற்றி எல்லாமே சொல்லிட்டு இருக்காங்க. சார், இது குற்றம் சாட்டுறது நம்ம கிடையாது, பகுஜன் சமாஜ் கட்சியிலேருந்து குற்றம் சாட்டாங்க. இல்லை, எனக்கு என்ன ஒரு கேள்வினா, அவங்க மூணு பேருக்குமே இந்த கவர்னருக்கு மனு அனுப்பியவர்கள் அல்லது காங்கிரஸுடைய தலைவர் திரு ராகுல் காந்தியுடைய அலுவலகத்துக்கு மனு அனுப்பியவர்கள், இவங்கெல்லாம் என்ன செஞ்சுருக்கணும் அப்படின்னா, அவங்ககிட்ட தகுந்த ஆதாரம் இருக்குமானால், ஏற்புடைய ஆதாரங்கள் ஏதாவது இருக்குமானால் அதை வந்து அரசு அங்கீகரிக்கப்பட்ட தமிழக முதல்வர்கிட்ட கொடுத்துருக்கணும், அல்லது முதல்வர்கிட்ட கொடுக்கலன்னா கமிஷனராக சென்னை செட்டிக்கிட்ட கொடுத்துருக்கணும். இந்த விசாரணைக்கு தலைவர் யார், திரு அருண் ஐபிஎஸ் அவர்கள். அருண் ஐபிஎஸை விட்டு நீங்கள் வந்து நம்பலை அல்லது கொடுக்கறதுக்கு தயக்கம் இருக்குமானால் அதை நீங்கள் முதல்வர் அலுவலகத்தில் கொடுத்துருக்கலாம். முதல்வரை போய் திரும்ப அவரோட நேரம் போய் பார்த்தாரா இல்லையா? அதே போல ஆம்சாங் கட்சியினுடைய புதிதாக தலைமையேற்றிருக்கிற தலைவரும் பார்க்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவங்க என்ன அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தாங்க, இந்த வழக்கு சம்மந்தமாக சரியான ஆதாரங்கள் யாரிடம் இருந்தாலும் அவர்கள் நேரடியாக எங்களிடம் தெரிவிக்கலாம், அல்லது இந்த தொலைபேசி எண்களில் தெரிவிக்கலாம், அல்லது கமிஷனர் ஆஃபீஸில் ஒரு பாக்ஸ் வச்சுருக்கோம், அங்கே வந்து நீங்கள் ரிட்டர்னாக வந்து கூட எங்கள்கிட்ட சமர்ப்பிக்கலாம்னு சொன்னாங்க. அப்படி சமர்ப்பித்திருந்தாலும் தெரியாது இல்லையா? இல்லை, அப்படி சமர்ப்பித்திருந்தால் அது ஏற்புடையதாக இருந்தால், ஒரு தவறு செய்தால் அதை தெரிந்து செய்தால் அவன் தேவன் என்றால் விட மாட்டேன். அதுதான் வந்து அருண் சார். இல்லை, என்னன்னா ஒரே கேள்வி என்னன்னா, இது நீங்க அரசியல் கொலை அப்படின்னு இதை வந்து நீங்க டிஃபைன் பண்ணுவீங்களா? இல்லை, இது அரசியல் கொலை அல்ல. இது அரசியல் கொலை அல்ல. அரசியல் கொலை அல்ல. வடசென்னைக்கு யார் அப்படிங்கிறது, அல்லது நிழல் உலகத்துக்கு யார், அதை தாண்டி பேசணும் அப்படின்னா நிழல் உலகத்துக்கு யார் இங்க நேர்முகமாகவோ மறைமுகமாகவே சில காரணங்கள் அரசுக்கும் இதுக்கும் ஒரு தொடர்பு இருக்குது. என்ன இருக்குது அப்படின்னா, இந்த நிலங்களை வந்து விற்பனை செய்கிற பொழுது அதுக்கு கிளியரன்ஸ் வாங்குறது, இந்த மாதிரியான தவறான டாக்குமெண்ட் போட்டு பண்ணுற போதெல்லாம் வந்து ரெஜிஸ்ட்ரார்ஸோடு சேர்ந்து அவங்க பூந்து போயிடுறாங்க. ஒன்று, ரெண்டு, பணம் கொடுக்கல் வாங்கல். இப்போ வந்து ஆருத்ரா கோல்டில் வந்து கொடுக்கல் வாங்கல் வந்து எக்கனாமிக் அப்பன்சஸ் விங்கு செய்து அது வந்து குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே வந்து ரெக்கவரி பண்ணி அதை டிஸ்பர்ஸ் பண்ண முடியாதனால எல்லாருமே வந்து பாதி பேர் ஆற்காடு சுரேஷ்ட போய் ஹெல்ப் கேட்குறான், பாதி பேர் வந்து ஆம்ஸ்டாங்கிட்ட ஹெல்ப் கேட்குறான். தங்கிட்ட வர்றவங்க வேறு வழி இல்லாமல் அவன் என்ன செய்கிறான், ஏயோ நீ இந்த பணத்தை திருப்பி கொடுக்குறியா இல்லையான்னு அவன் கான்டாக்ட் பண்ணி கேட்குறான். நிழல் உலகம்னு உருவாகிறதுக்கே வந்து அரசு இயந்திரத்தில் வந்து பல்வேறு காரணிகள் இருக்குது, அதை பற்றி நம்ம இன்னொரு நாளைக்கு இப்போ ஒருத்தர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு வீடு கட்டி வைக்கிறாரு, அந்த வீட்டில் வந்து லோன் வாங்கியிருக்காரு, இந்த லோனை கட்டுறதுக்காக ஒருத்தர்கிட்ட வீட்டு வாடகைக்கிட்டு இருக்காரு, இவன் பாட்டுக்கு மதுரையிலேருந்து வந்து குடியிருந்துட்டு லோன் வாடகையும் கொடுக்க மாட்டான், கரண்ட் பில்லும் கொடுக்க மாட்டான், கேட்க வந்தால் கொலை செய்கிறேன்னு சொல்கிறான். அந்த மாதிரியான வழக்குகளை வந்து சரி போலீஸ் ஸ்டேஷனில் போய் கேட்டால் அவர் வந்து இது சிவிலு, சுப்ரீம் கோர்ட்டு வரைக்கும் வந்து வாடகை பிரச்சனை இல்லை எங்களை, ஆனால் எல்லோரும் வந்து சார் என் வீட்டுக்குள்ளே இருந்துட்டு வாடகையும் தராமல் கரண்ட் பில்லும் கட்டாமல் ஒரு வருஷமாக குடியிருக்கிறான்னு போலீஸ் ஸ்டேஷன் தான் போய் சொல்கிறாங்க. நீதிமன்றம் என்ன சொல்லுது, வாடகை பிரச்சனை வந்து சிவில் பிரச்சனை, நீங்கள் வந்து எங்கிட்ட வராதிங்கன்னு சொல்லுது. எது காவல்துறை சொல்லுது, காவல்துறையை தலைவிடையானு நீதிமன்றம் சொல்லுது. நீதிமன்றத்துக்கு போனால் 13 வருஷம் ஆகுது. இது உலகத்தில் இருக்கிற ஏன் ஒரு 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 பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஒரு வக்கீல் வீடு கட்டி வாடகை விட்டுருந்தாலும் அவருக்கு எல்லாத்துக்கும் தெரிந்த ஒரு உண்மை. ஸோ இப்போ நீங்கள் உங்களுடைய பாயிண்ட் படி இது வந்து அரசியல் கொலை அல்ல அல்ல. இதில் குற்றம் சாட்டப்பட்ட நபர்கள் இருக்கிறாங்க, நிறைய பேர் மீது குண்டாஸ் போடப்பட்டிருக்கிறது, 25 பேர் மீது குண்டாஸ் போடப்பட்டிருக்கிறது, எல்லாமே ஒரு இடத்துல ஆர்கனைஸ் ஆயிருக்காங்க, A1, A2, A3 எல்லாமே வகைப்படுத்திட்டாங்க. இதில் வட சென்னையில் இவருடைய செயல்பாடு உறுத்தி இருக்கு,
அதன் காரணமா அது ஒரு மோட்டிவேஷனா மாறி இருக்கு. வளர்ச்சி, அதாவது ஆம்ஸ்ட்ராங்குடைய வளர்ச்சி மற்றவர்களை பொறாமைப்பட செய்திருக்கு. அப்ப ஆமா, அது உண்மைதானே. சம்போசத்தில் வந்து தான் வந்து வடசென்னைக்கு வரணும்னு நினைக்கிறாரு. ஒரு எல்லை தாண்டி போனால் ஆம்ஸ்ட்ராங்கு பெரிய ஆளாக வந்திருக்காரு, அவரை கேட்டு தான் பண்ணணுங்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அஸ்வதாமன் ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிறாரு, அங்கேயும் வந்து ஆம்ஸ்ட்ராங் குறுக்க வராருன்னு சொல்கிறாங்க. அப்போ ஆம்ஸ்ட்ராங்கு இவ்வளோ பெரிய ஆளாக ஆகிட்டாரா? சும்மா வந்து போய் இவங்க ரெண்டு பேரும், இவங்க ரெண்டு பேருக்கு மட்டும்தான் ஆம்ஸ்ட்ராங் கொடுத்துலாம் இருந்திருப்பாரா சார்? வேறு யாருக்கும் இல்லைன்னு உங்களால் சொல்ல முடியும். பொன்னைப்பாலுக்கு இருந்திருக்காரு. இல்லை, நான் சொல்றது இந்த ரவுடிகள் குறுத்தலாக இருந்திருக்காரு. இந்த ரவுடிகளை தாண்டி இவங்க இவங்களுக்கு மட்டும்தான் வந்து ஆம்ஸ்ட்ராங் குறுத்தலாக இருந்திருக்காரு. கொலை செய்ய வேண்டும் என்று பழுதிருக்கிற அளவுக்கு உள்ள தகுதி உள்ள நபர்கள் தான் இவங்க. இது இல்லாமல் பல்வேறு நபர்களுக்கு உறுத்தல் இருந்திருக்கலாம். அவங்களாம் வந்து பழுதீர்க்க முடியாமலோ அல்லது வஞ்சம் தீர்ப்பதற்கு சிந்திக்க முடியாமலோ அல்லது மனசுலேயே வந்து தாங்கிட்டு அவங்க பயணம் பண்ணிட்டு இருந்திருக்கலாம். அப்படி பல பேர் இருந்துக்கலாம், பல பேர் இருக்கிறார்கள். ஏன்னா அரசியல் கட்சி தலைவர்களே இருக்கிறார்கள். அவங்களாம் வந்து நமக்கு எதுக்குலாம் இந்த பம்பு, எதுக்கு இந்த கொலைக்கேஸில் போய் நம்ம மாட்டிக்கணும், ஆனால் அவன் வளர்ச்சி எங்களுக்கு பிடிக்கல தான், இல்லை அவன் அவன் தீர்த்து கட்டுறது சரிதான், ஆனால் வந்து நான் பண்ண முடியாது, என்னால் பண்ண முடியாது, அவன் பண்ணிட்டான் அப்படி சொல்கிறவங்களும் நிறைய பேர் இருக்காங்க. சரி, ஓகே, என்னோட கேள்விக்கு பதில் வந்துச்சு. இதில் இந்த நேர்காணலில் இறுதியான கேள்வி, இப்போ இந்த சார்ஜ் ஷீட்டில் நம்ம பார்த்துட்டு நம்ம விரிவாக பேசணும், இந்த வழக்கு சம்மந்தமாக என்னென்ன விஷயங்கள் இருக்குது எல்லாமே பேசணும். இப்போ தலைமுறை குற்றவாளியாக ஒருத்தர் இருக்கிறார், ஏற்கனவே ஒருத்தர் ஜெயிலில் தான் இருக்கார், அஸ்வத்தாமன் கைது செய்யப்பட்டார். இந்த சம்பவ செந்தில், ஓகேவா, இவரை வந்து எப்போ பிடிப்பாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன் இவ்வளவு நாளாக பிடிக்க முடியலங்கிற ஒரு கேள்வி இருக்குது, இப்போ எப்போ பிடிப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அதாவது ஏன் இந்த வழக்கு, இந்த வழக்கு வந்து ஒன்று வந்து 90 நாளுக்குள்ளே சார்ஜ்ஷீட் போடணும், இல்லைனா வந்து தமிழ்நாட்டு காவல்துறை வந்து எல்லாரையும் வந்து ஆஜர்படுத்த குற்றவாளியோட கதையை முடிச்சிடறாங்க. குற்றவாளி யாருன்னே தெரியாமல் போயிடுது, சட்டம் ஒழுங்கெல்லாம் கெட்டு போச்சு அப்படிங்கிற போது ஒரு வழக்குலையாவது முறைப்படி விசாரிக்கணும். ஒரு கூலிப்படை கொலையை வந்து விசாரிப்பதற்கு 90 நாட்கள் தேவைப்படுது, 10 டீம் தேவைப்படுது, ஒரு ஜாயின்ட் கமிஷனர், ஒரு அடிஷனல் கமிஷனர், ஒரு கமிஷனர், ஒரு சிஎம், இவ்வளோ பேர் சூப்பர்வைஸ் பண்ணால் தான் ஒரு கேஸில் வந்து 90 நாளுக்குள்ளே சார்ஜ்ஷீட் போட முடியும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இது வந்து இந்த சார்ஜ்ஷீட் வந்து பொதுமக்களுக்கு எடுத்து சொல்லுது. அதே சமயத்தில் நேற்று கிருஷ்ணசாமி, டாக்டர் கிருஷ்ணசாமி வந்து அருப்புக்கோட்டையில் போய் நின்றுட்டு வட மாநிலத்தில் மட்டும் வந்து ஆஜர்படுத்தின குற்றவாளிகள் இல்லாமல் யார் வந்து கொலை செய்ய தூண்டினாரோ அவரே ஏவுன்னா காட்டி போட்டிருக்காங்க. தென் மாவட்டத்தில் பதிவு பண்ண வழக்குகளெல்லாம் வந்து ஆஜர்படுத்த குற்றவாளிகள் மட்டுமே வந்து அதுலேயும் வந்து 60 நாளில் பெயிலில் வந்துட்டாங்க அப்படின்னு ஒரு கேள்வியை அவர் எழுப்பியிருக்காரு. இது அந்த சார்ஜ்ஷீட் வந்து சாதாரண விஷயத்தோடு முடிக்கல என்னங்க. அப்போ தமிழக முதல்வரும் டைரக்டர் ஜெனரல் போலீஸு ஏடிஜிபி லாண்டடர் இவங்க எல்லாம் சேர்ந்து கண்டிப்பாக வந்து ஒரு 50 வழக்குகள் கூலிப்படை கொலை வழக்குகளை வந்து கணக்கில் எடுத்துக்கிட்டு அக்கௌண்ட்டில் எடுத்துக்கிட்டு நீங்கள் வந்து குற்றப்பத்திரிகைகள் அவருடைய பேரெல்லாம் வந்திருக்கிறதோ வரலையோ அதை பற்றி கூட இருக்காமல் அரசு என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஸ்ரீபெரும்புதூரில் வந்து பார்த்திங்கன்னா மட்டும் ஸ்ரீபெரும்புதூரில் மட்டும் 2023 ஆகஸ்ட் அங்கே ஸ்ரீபெரும்புதூருக்கு எச்சூர் ஊராட்சி மன்றத்தில் குமுதா டோமினிக் மகன் ஆள்பட்டு வெடிகுண்டு வீசி கொலை செய்யப்பட்டிருக்கார். 2023 ஏப்ரல் 20 ஸ்ரீபெரும்புதூருக்கு வளர்ப்புறம் ஊராட்சி தலைவர் பாஜக பட்டியலின் பொருளாளருமான பிபிஜி சங்கர் வெடிகுண்டு வீசி கூலிப்படையால் கொலை செய்யப்பட்டிருக்கிறார். நவம்பர் 2022 படப்பை அருகே வந்து மாடம்பாக்கம் ஊராட்சி தலைவர் வெங்கடேசன் நாட்டு வெடிகுண்டு வீசி கொலை செய்யப்பட்டார். என்னங்க, 2013 ஜனவரி 9 படப்பை அருகே சேர்த்துப்பட்டு ஊராட்சி தலைவர் சங்கர் நாட்டு வெடிகுண்டு வீசி கொலை செய்யப்பட்டார். 2012 ஸ்ரீபெரும்புதூர் மணிமங்கலம் சாலையில் சேர்த்துப்பட்டு ஊராட்சி தலைவர் சங்கரை கொலை செய்ய கார் மீது நாட்டு குண்டு வீசியது கார்த்திகேயன் பலியானார். இப்படி வந்து வெடிகுண்டுகளை வீசியும் துப்பாக்கிகளை பயன்படுத்தியும் வந்து சுடப்பட்ட வழக்குகள் மட்டும் ஆஜர்படுத்தப்பட்ட குற்றவாளிகளை மட்டுமே வந்து குற்றப்பத்திரிகையில் போடப்பட்டிருந்தால், தென் மாவட்டங்களில் நடந்த சீரீஸ் ஆஃப் கொலைகளுக்கும் வந்து ஆஜர்படுத்தப்பட்டவர்களே போட்டிருந்தால், அட்லீஸ்ட் வந்து இந்த சூழ்நிலையில் அருண் அவருடைய குற்றப்பத்திரிகை வந்து வெளிச்சம் போட்டு காட்டினது மாதிரி தமிழ்நாடு வந்து இதில் பேக்ரவுண்டில் யாரெல்லாம் இருந்து இயங்குகிறார்கள் என்பதை தெரிந்து கொள்வதற்காக தமிழ்நாட்டில் வந்து கவர்மெண்ட் வக்கீல் அப்படின்னு வந்து தமிழ்நாட்டில் புரியும்படி சொல்லுவாங்க. அவங்க பேர் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர். அவங்களுக்கு வந்து டைரக்டர் ஆஃப் ப்ராசிக்யூஷன் ஒன்று இருக்காரு, டெபுட்டி டைரக்டர் ஆஃப் ப்ராசிக்யூஷன். தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்லேயும் வந்து டெபுட்டி டைரக்டர் ஆஃப் ப்ராசிக்யூஷன் இருக்காங்க. எல்லா மாவட்டத்துலேயும் வந்து
இதுபோல் கூலிப்படை கொலைகளில் வந்து எத்தனை வழக்குகள் பதிவு பண்ணப்பட்டதோ 50 வழக்கில் தேர்ந்தெடுத்து இந்த பின்னணியிலிருந்து இயக்கிய தாதாக்கள் யார் அப்படிங்கிறத மட்டும் கண்டிப்பாக லிஸ்ட் எடுத்தாகணும். அப்படி லிஸ்ட் எடுத்து அத்தனை பேரையும் வந்து வழக்கில் முடிஞ்ச வரைக்கும் சேர்க்கணும், இல்லைன்னா அவங்கள வந்து வான் பண்ணணும். அப்போ தான் வந்து இந்த கூலிப்படை கொலைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியும். இப்படி வந்து A1லேருந்து A30 வரைக்கும் இவங்க தான் வந்து இந்தந்த காரணங்களை வைத்து இந்தந்த உபகரணங்களை வைத்து இப்படி கொலை செய்து இந்த காரணங்களுக்காக செய்தார்கள் அப்படிங்கிறது A-லேருந்து Z வரைக்கும் 90 நாட்களில் முடித்து குற்றப்பத்திரிக்கை தாக்கல் செய்யப்பட்டுகிறதா என்பதை பார்க்கணும். இப்படி வந்து எதிர்கால தலைமுறைக்கு வந்து ஒரு கூலிப்படை கொலையை எப்படி விசாரிக்கலாம், எத்தனை பேர்கிட்ட என்ன மாதிரி கன்ஃபெஷன்லாம் வாங்கணும், என்ன மாதிரி ரெக்கவரி வாங்கணும், எத்தனை நாளுக்குள்ள குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ணி ஆகணும், இல்லைங்க சமுதாயத்தில் ஏற்படுற அத்தனை கேள்விகளுக்கும் பதில் சொல்லும் வகையில் இந்த விசாரணைகள் அமைய வேண்டும் அப்படிங்கிற பல்வேறு கேள்விகளுக்கு விடையளித்தது தான் இந்த திருமதி மாயாவதி அவர்கள் வரைக்கும் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து எனக்கு சிபிஐ விசாரணை வேண்டும் வேண்டும் என்று எத்தனை பேர் குரல் எழுப்பினார்களோ அத்தனை பேரையும் வந்து மறுபடியும் குரல் எழுப்ப சொல்லுமானால் சொல்லுதா சொல்லலையா, இந்த குற்றப்பத்திரிகையை வந்து காப்பி எடுத்து படித்து பார்த்ததுக்கப்புறமே வந்து அத்தனை பேரும் அமைதியாகி விடுவார்கள் என்று நான் கருதுகிறேன். இல்லை சம்பவ செந்தில் ஏன் கைது செய்யப்படலாம்? சம்பவ செந்தில் கூடிய விரைவில் கைது செய்யப்படுவார் அப்படின்னு திரு அருண் அவர்கள் சொல்லியிருக்கிறார். அதையே நானும் சொல்கிறேன், நான் வழிமொழிகிறேன். துப்பாக்கி சட்டம் எதுவும் கேட்காது இல்லையா? இல்லை இல்லை, சம்பவ செந்தில் வந்து இந்த வழக்கில் வந்து ஒரு கன்ஃபெஷன் எழுதி ஆகணும். அவர்கிட்ட நாகேந்திரன் வந்து என்னிடம் வந்து இந்த அசைன்மெண்ட்டை கொடுத்தது உண்மைதான். அந்த அசைன்மெண்ட்டுக்கு கீழே யார் யார் என்னென்ன பார்ட்டில் ஒர்க் பண்ணணும் அப்படின்னு வந்து ஸ்கெட்சு கொடுத்தது நான் தான், சம்பவத்தை தூரத்திலிருந்து கண்காணித்து கொண்டிருந்தது நான் தான் அப்படின்னு அவர் ஒத்துக்கணும். அப்படி ஒத்துக்கலைன்னா எல்லாமே வந்து அவருடைய டெலிஃபோன்லேருந்து எல்லா கம்யூனிகேஷனும் எஸ்டாப்ளைஸ் பண்ணி முடித்தாச்சு. இனிமேல் வந்து வெரிஃபிகேஷன் தான், இந்த தேதியில் இவர்கிட்ட நீங்கள் பேசியிருக்கீங்க, இந்த பாருங்கள் ரெக்கார்ட் இருக்குது, உண்மையாக பொய்யா, எஸ் ஆர் நோ, அவ்வளோதான், எஸ் தான் சொல்லி ஆகணும். அவர் அந்த ஸ்டேட்மெண்ட் எடுக்கிற காலம் விரைவில் வரும். நன்றி சார், பல்வேறு கேள்வி வச்சுக்கேன். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச் சார்.